பண்ணா நல்லதே நடக்கும். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல ருத்ரா. சரி வாங்க, இன்னைக்கு நாம இங்கேயே பிக்னிக் என்ஜாய் பண்ணலாமா? ரங்கிலா, உண்மையிலே இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. இருந்தாலும் எனக்கு இங்க ஏதோ சரியில்லைன்னு தோணுது. இங்க எல்லாம் சரியா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறேன். என்னால நம்பவே முடியல, என்னுடைய கடாய் முதல் தடவையா என்னை ஏமாத்தி இருக்கு. இது போறத பார்த்தா இது என் கண்ட்ரோலே இல்லாத மாதிரி இருக்கு. சில நேரங்கள்ல இப்படி நடக்கிறது சகஜம்தான். ருத்ரா, அங்க பாரு, ரிவர்ல நிறைய ஃபிஷஸ் இருக்கு. Let's do fishing. Yes, எனக்கு ஃபிஷ் பிடிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஹண்டர் மண்டர் காலிக்கலந்தர் சூ. பயப்படாதீங்க, நான் பேய் இல்ல, நான் வாழ்க்கணும். இங்க பாருங்க, மேல பாருங்க. பயப்படாதீங்க, இது பேய் கிடையாது. ஹலோ சார், நான் ருத்ரா. இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், மைரா, வருண், ரங்கிலா. நீங்க நான் இந்த இடத்தோட முதலாளி. உன் ஃப்ரெண்ட் இங்க வர்றதுக்கு காரணமே நான் தான். இந்த இடம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அழகாவும் இருக்கு. Really beautiful place. Thank you very much. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஒருவேளை உங்க எல்லாருக்கும் இந்த இடம் பிடிக்காம எல்லாரும் பயந்து போய் திரும்ப போயிடுவீங்களோன்னு நினைச்சேன். என்ன சொல்றீங்க? இந்த இடம் எங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட நாங்க கண்டிப்பா திரும்ப வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும். கூடாது, இதுக்கப்புறம் நீங்க எங்கேயுமே போக கூடாது. நடந்து முடிஞ்சதெல்லாம் ஒரு கனவு, இப்ப இருக்கிறது மட்டும்தான் நிஜம். புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் உங்க உலகம் இந்த காடு மட்டும்தான். நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா வாழ்நாள் முழுக்க இங்க இருக்கலாம். வெல்கம் சார், நாங்க பிக்னிக்காக தான் இங்க வந்தோம். பிக்னிக் முடிச்சிட்டு நாங்க எங்க வீட்டுக்கு போய்டுவோம். நீங்க இங்க இருந்தீங்கன்னா தினமும் உங்களுக்கு பிக்னிக் தான். ஆனா நீங்க போறேன்னு மட்டும் சொல்ல கூடாது. உங்களுக்கு இங்க என்ன வேணாலும் கிடைக்கும். பழம், பூக்கள், ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ், சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். வெல்கம் சார், இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா எங்களுக்குன்னு எங்க வீடு இருக்குல்ல, எங்க வீட்டுக்கு நாங்க போய் தான் ஆகணும். நான் தான் சொல்றேன்ல, நீங்க திரும்பி போகவே முடியாது. என்னோட விருப்பம் இல்லாம இதுக்கப்புறம் உங்களால எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நீங்க பூமியில இருந்து ஒரு அளவுக்கு தான் மேல பறக்க முடியும். ஆனா நீங்க என்ன பார்க்க வரும்போது உங்களால நல்லா மேல பறக்க முடியும். ஆனா திரும்பவும் நீங்க கீழே போயிடுவீங்க. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். எங்களை யாராலையும் தடுக்க முடியாது. ரங்கிலா,
Baiska, invisible void disappear. இங்க என்னோட மேஜிக் மட்டும் தான் வேலை செய்யும். இங்க நான் மட்டும் தான் மேஜிக் பண்ணுவேன். போங்க, இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இதுதான் உங்க ஹர்ட்ஸ். பாத்தீங்களா, இவன் நமக்காக ஹர்ட்ஸையும் ரெடி பண்ணிட்டான். இவ்வளவு ஃபாஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் என் லைஃப்ல நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. இதுல பார்க்கும் போது நம்ம திரும்ப வீட்டுக்கு போக மாட்டோம் எனக்கு தோணுது. அடடா, எந்த வழியா வந்தோன்னே தெரியலையே. மொத்த காடு பார்க்க ஒரே மாதிரி இருக்கே. ஏதாவது தெரிஞ்சா வந்த வழியே போயிடலாம். பிரச்சனை வரும்போது நம்ம மனச அமைதியா வச்சுக்கணும்னு தாத்தா சொல்லுவாரு. நம்ம தைரியமா இருக்கணும். நம்ம கீழே வரும்போது சூரியன் எங்க இருந்துச்சு? ஈஸ்ட்ல இருந்துச்சு. நம்மளும் இப்ப ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபாலோ பண்ணலாம். இந்த இடத்துல ஈஸ்ட் டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஏன்னா எல்லா பக்கமும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். போங்க, போய் ஈஸ்ட தேடிக்கோங்க. வால்கனோ, சூரியனோட வெளிச்சத்தை நீ என்ன பண்ணாலும் அடைச்சு வைக்க முடியாது. சன்ஃப்ளவர்ஸோட ஃபேஸிங் சூரியன் பக்கம் தான் இருக்கும். இல்ல ருத்ரா, நீ ஒரு மெஜிஷியன்னா நானும் உனக்கு குறைஞ்சவன் இல்ல. கோலு மோலு. இவங்களை தடுத்து நிறுத்துங்க. விட்டு போகணுங்கிற எண்ணத்தை மாத்திக்கோ, இல்லனா நாங்க ரெண்டு பேரும் உங்களை நசுக்கிடுவோம். அப்படியா? வாங்க நசுக்குங்க. வாங்க வாங்க. Come on friends, fly to east. உங்களை சட்னி ஆக்கிடுவேன். அப்படியா? ருத்ராவை தடுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. எப்படியும் அவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம்.
ஒரு வேலைய ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறாங்க. வந்துட்டு இருக்கு. போறீங்களோ போங்க, ஆனா நீங்க எல்லாரும் இந்த இடத்துல தான் இருக்க போறீங்க. எவ்வளவு நேரம் தான் நம்ம இப்படியே ஓடிட்டே இருப்போம்? இங்க இருந்து நம்ம போகணும்னா எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ட்ரீவிங்ஸ் கூப்பிடுங்க. அப்படி இல்லன்னா எங்க விருப்பம் இல்லாம எங்களை நீங்க எங்க தங்க சொல்லக்கூடாது. இதுக்கப்புறம் உங்களால பறக்கவே முடியாது. என்ன ஆனாலும் சரி, உங்களை இங்க இருந்து நான் போகவே விட மாட்டேன்.
லவமன் ருத்ராவோட வாய்ஸ பார்த்து ருத்ராவோட மேஜிக்க சந்தேகப்படாதீங்க. இதுக்கப்புறம் உன்னை நான் விட மாட்டேன். பிரச்சனை இருக்கும்போது தைரியம் தான் நமக்கு மிகப்பெரிய ஆயுதம். ருத்ரா, நீ உன்னை நம்பணும். ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ் பண்ணாதான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் உன்னால அதுல இருந்து வெளியே வர முடியும். இத நம்ப முடியல. வெல்கம் சார். உங்க கோபத்தால இந்த அழகான இடத்த அழிச்சிட்டீங்க பாத்தீங்களா? நீங்க சந்தோஷமா சிரிச்சு பிஹேவ் பண்ணீங்கன்னா நாங்க அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்துட்டு போவோம். அடிக்கடியா ருத்ரா திரும்ப இந்த இடத்துக்கு கூப்பிட்டா நான் வரவே மாட்டேன். உண்மையிலேயே இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் என்னை நீ திரும்பி வந்து பாப்பியா? ஆனா என்னை பார்க்க யாருமே வரமாட்டேங்கிறாங்க. பல வருஷமா இப்படி நான் தனியா தான் இருக்கேன். என்னோட கம்பெனிக்காக தான் உங்க எல்லாரையும் நான் இங்கேயே தங்க வைக்கணும்னு நினைச்சேன். வெல்கம் சார். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு தான் இப்படி பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ஃபோர்ஸ் பண்ணா யாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டாங்க. பாசமா இருந்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. இன்னில இருந்து நீங்க எங்களோட ஃப்ரெண்ட். நிறுத்துங்க.